இந்த முரசு நேயர்களுக்கு வணக்கம். பொன்னியின் செல்வன் நம்ம படம் பார்த்தோம். இந்த பொன்னியின் செல்வன் கதைக்களம் நடைபெற்ற காலம் என்பது இந்த சோழ சக்கரவர்த்தியினுடைய காலத்தில் தான் நடந்தது. ராசகேசரிவர்மன் சுந்தர சோழன் பேருக்கேற்றார் போலேயே அழகில மன்மதனுக்கு ஒப்பன்வன் சொல்லிட்டு வீர சோழியம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் படைக்கப்பட்ட இலக்கத்தில் கூட இந்த விஷயம் இருக்குது. இவங்க அம்மா வந்து வைதும்ப மன்னருடைய மகள் கல்யாணின்னு சொல்லக்கூடியவள். அதனால் அரிஞ்சய சோழனுக்கும் வைதும்ப மகாராணிக்கும் பிறந்த கல்யாணி மகாராணிக்கும் பிறந்த பையன்தான் சுந்தர சோழன். குறிப்பாக இடையில் ஒரு சில காலம், அதாவது ராஜாதித்தன் என்ற சோழன் இறந்து அதுக்கப்புறம் கண்டராதித்தன் ஆட்சிக்கு வந்து அவரும் இறந்து போகவே அரிஞ்சய சோழன் ஆட்சிக்கு வருகிறார். அரிஞ்சய சோழன் வரைக்கும் அந்த மூன்று மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் கொஞ்சம் தொய்வடைந்திருந்த சோழ சாம்ராஜ்யம் மீண்டும் ஒரு உயிர்ப்பு பெற்றது அப்படி சொல்லி சொன்னால் அது வந்து மிக முக்கியமாக இந்த சுந்தர சோழனுடைய காலகட்டத்தில் தான். இவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அங்கங்கே திரும்பியும் விஜயாலய சோழன் முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் பாண்டியர்களையும் முத்தரையர்களையும் மற்ற மன்னர்களையும் அவர்கள் ஒடுக்கி பல்லவர்களையும் ஒடுக்கி வைத்திருந்த காலகட்டத்திலேருந்து கொஞ்சம் மாறியிருந்த நிலை மீண்டும் தலையெடுத்த பாண்டியர்களையும் குறிப்பாக ராஷ்டிரகூடர்கள் என்று சொல்லக்கூடிய மன்னர்களையும் போரிட்டு அந்த போரில் வென்ற தன்னுடைய அந்த சோழ மன்னர்களுடைய அந்த ஆட்சியை நன்றாக ஊன்றிய ஒரு மன்னர்னு சொன்னால் இவருடைய காலகட்டம் தான். குறிப்பாக ராஷ்டிரகூட மன்னர்களோட நடந்த போரில் இவருடைய பையன் ஆதித்த கரிகாலன் காட்டிய அந்த வீரம் என்பது ஒரு மிகப்பெரிய சிறந்த வீரமாக கருதப்படுகிறது. ஆனால் இவருடைய காலத்தில் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே கூட, அதாவது 957 973 வரைக்கும் பொது ஆண்டில் இவருடைய அந்த ஆட்சி காலத்தில் எதிரிகள் ஒடுக்கப்பட்டனர். ஆனால் எதிரிகள் பாண்டியனுடைய ஆபத்துதவிகள் இந்த மாதிரியான சில நபர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு இவருடைய பையன் மாவீரன் ஆதித்த கரிகாலன் படுகொலை செய்து விடுகிறார்கள். படுகொலை செய்து விடுறதில் ரொம்ப மனம் வெம்பிய சுந்தர சோழன் இறைப்பணிகளில் ஈடுபடுறாரு. குறிப்பாக பழையாறை என்று சொல்லக்கூடிய அதுதான் அவருடைய தலைநகராக, பழையாறை தான் தலைநகராக இருந்தது சோழர்களுக்கு. ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் தான் அது தஞ்சாவூருக்கு மாறுகிறது. பழையாறையில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய சூரியனுக்கும் சந்திரனுக்கும் யானைகளையும் குதிரைகளையும் நிமந்தமிட்டு அதே போல் சிவபெருமான் உலாப்புகின்ற திருப்பல்லாக்கு செய்தது இன்றைக்கு கூட அதனுடைய அந்த கல்வெட்டு ஆதாரங்களெல்லாம் இன்றைக்கு கிடைப்பதாக இருக்குது. அதனால் ஒரு நல்ல நிரந்தரமான நிலையான ஒரு சோழ அரசை மீண்டும் அந்த, அதாவது இடைக்கால சோழனுடைய அரசை ஒரு வலுவாக ஊன்றிய மன்னன் என்று சொன்னால் சுந்தர சோழன் தான். இவருக்கு பிறந்தது தான் ஆதித்த கரிகாலன் இறந்து போய்ட்றான். அதன் பிறகு குந்தவை வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க பெண்மணியாக இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஆளுமை மிக்க பெண்மணி. அதுக்கப்புறம் வந்தது தான் ராஜராஜ சோழன். ஆனால் இடையில் ஒரு ட்விஸ்ட் ஏற்படுது இந்த ஆட்சியிலேயே. என்ன காரணம் அப்படின் சொன்னால், இவருடைய தாத்தா பராந்தக சோழன், பராந்தக சோழனுடைய மகன்கள் மூன்று பேர், ஒருத்தர் வந்து ராஜாதித்தன், ஒருத்தர் வந்து கண்டராதித்தன், இன்னொருத்தர் வந்து அரிஞ்சய சோழன். ராஜாதித்தன் போரில் இறந்து விடுகிறார். கண்டராதித்தன் சிவபெருமான் மீது மிகுந்த பற்று கொண்டவர், ஆட்சியில் பெரிய இது இல்லை. அவரும் இறந்த உடனே அவருடைய பையன் பிற்காலத்தில், அதாவது மதுராந்தகன் வந்திருக்க வேண்டும், ஆனால் மதுராந்தகனுக்கு பதிலாக அரிஞ்சய சோழன், ஏன்னா போர் வீரன் அரிஞ்சய சோழன், அவன் வந்து அந்த திம்மாசனத்துக்கு வருகிறான். அதன் காரணமாக சுந்தர சோழன் வருகிறான். சுந்தர சோழனுக்கு பிறகு அது வந்து ஆதித்த கரிகாலனுக்கு வந்திருக்கணும், ஆனால் அவர் இறந்து போகவே ராஜராஜனுக்கு வந்திருக்கணும், அதாவது அருண்மொழி தேவனுக்கு. அந்த ட்விஸ்ட்டு தான் உத்தம சோழன். ஏன் இந்த ட்விஸ்ட் வந்தது, என்ன காரணம் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் நாம் பார்க்கலாம். வணக்கம்.